हाई हलो वेलकम टू तमिलान गेमिंग इनकी नंबर वीडियो आरमें और डिस्क्लेमरो आरमिक्रेन वीडियो कुछ भयंकर ऐन आड़पो गेम अब गेम ये बेस पड़ी एना एससीपी और कॉन्सेप्ट बेस पड़ी तक अभी एससीपीन पीजिक गेम कोनी रोम भयंकर गेम सो इन वीडियो नाम पड़पोना नाम इत गेम आड़पो आड़े ना एससीपी पी एक्सप्लेन पड़पे अपदा नहीं गेम आड़ों ट्रे पड़ी उम्म पी मुसा तेरी आड़वी सेम हार नम्ब गेम आड़ स्टार्ट पड़पो इत गेम यार यार आड़पोना नानु शशि अब अश्विन सो टाइम वेस्ट पड़ा वीडियो कोलें இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரசன் மாதிரி இருக்க இடத்துல இருந்து நீங்க எந்திக்கிறீங்க உங்க கையில ஒரு நோட் குடுக்குறாங்க லேண்ட் ஓனர் எடுத்து படிடா எடுத்து படி என்னடா காணோம் லேண்ட் ஓனர் பெட் இந்த நோட்டை படிச்சது மூலமா நம்ம கிளாஸ் டி ன்னு ஒரு கிளாஸ்ல தான் வந்திருக்கோம்னு தெரிய வருது அதுக்கு அப்புறம் கிளாஸ் டி பக்கத்துல ஒரு நம்பரும் கொடுத்திருக்காங்க இதல நம்ம என்ன பண்ணனும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லிருக்காங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சோனே தான் நமக்கு டோர் ஓபன் பண்ண போறாங்க சசி நீங்க வா நீ ஹோஸ்ட் கூடியது வா ஏ தரங்கடா சூப்பர்ரா ஏ சூப்பர்ரா டு மீ எ ஃபேவர் இட்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ மீ ஓ அண்ட் பை தி வே நான் ஃபாலோ பண்ண சொல்றேன் நான் ஒரு ஏன் கண்ண கண்ண முடிக்கிற இந்த கேமோட லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா கீழ உங்களுக்கு கண்ணு சிம்பல் ஒன்னு இருக்கும் இந்த ஃபீச்சர் எதுக்குனா அந்த டைம் முடிஞ்ச உடனே நீங்க ஆட்டோமேட்டிக்காவே கண்ணை மூடி ஒரு வாட்டி தரப்பீங்க இந்த ஃபீச்சரை பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியல ஆனா அதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீச்சர் எது கேம்ல வச்சிருக்காங்கன்றத பத்தி தெரிஞ்சது இப்போதைக்கு இந்த பாடியோட ஃபாலோ பண்றது தான் எங்களோட ஒரே வேலை இந்த காட ஃபாலோ பண்ணி ஒரு ரூம் குள்ள போனும் ரூம் குள்ள போனோனே எங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் இருந்தது அந்த டோர் பின்னாடி என்ன இருக்குனே உங்களுக்கு தெரியாது இவனுங்க யாரா ரெண்டு பேரு இவங்கள நம்மள மாதிரி ட்ரெய்னிங் வந்தோம்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்க கேட்டே திறக்கல அப்புறம் நான் பின்னாடி போனோனே தான் நான் அங்க ஒரு கார்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவங்க கிட்ட இருந்து ஒரு நோட்டை வாங்கிட்டு வந்தேன் நான் அதை வாங்குனேன்டா இந்த நோட்ல ஏதோ ஒரு வினோதமான கிரீச்சர் ஒன்னு போட்டோ இருந்தது இது என்னனே தெரியல அப்புறம் இந்த நோட் எடுத்துட்டு நான் உள்ள போ பார்த்தா அந்த கேட் ஓபன் ஆயிருந்தது அப்புறம் அந்த நோட்டை பார்த்துக்கிட்டே சைடில் பார்த்தா தான் எனக்கு தெரியுது அந்த க்ரீச்சரே உள்ள தான் இருக்குது கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுனே தெரில ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சது அந்த க்ரீச்சர்னால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அந்த க்ரீச்சரும் எஸ்கேப் ஆயிடுச்சு இல்லையா என்கிட்ட நீ சொல்லவே இல்லைடா அஸ்வின் ஓடிட்டாடா இங்கடா ஓடுனா அஸ்வின் கேக்குதா கேக்குது கேக்குது நீ வருதுடா சசி வருதுடா வருதா ஐயோ ஆனால் எங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது அந்த க்ரீச்சர் கூட சேர்ந்து நிறைய க்ரீச்சர்ஸ் எஸ்கேப் ஆயிடுச்சு இது எங்களுக்கு எப்போ தெரிய வந்ததுன்னா நாங்கள் லிஃப்ட் எடுத்துகிட்டு மேலே போனோம் மேலே போனோட தான் இன்னொரு க்ரீச்சரையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்பதான் சேஃப் ஆ இருக்கு ஷோ யுவர் செல்ஃப் டேய் ஓடடா இருடா ரஷன் ஏய் என்ன பிளாக் ஸ்மோக் டா அந்த பக்கம் வா இன்னொரு க்ரீச்சர் ஒன்று எங்கள் கண்ணில் பட்டது இது என்ன மாதிரி க்ரீச்சர்னே எங்களுக்கு தெரில சரி அதில் கண்ணில் படாமல் நாம் சுற்றிட்டு போகலான்னு பார்த்தா அங்கேயும் வந்துருச்சு அது எங்கே இருக்கடா ஏய் ஏய் வந்துச்சா ஏ ஓடுறா 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 ஓகே செட்லாம் ஓகே செட்லாம் இப்போ உங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும் என்னது இதெல்லாம் மொதல் நம்ம யார் ஏன் இந்த க்ரீச்சர்லாம் வெளில சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம யார் நம்ம வந்து ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது நம்ம இந்த கேமில் ஒரு தூக்கு தண்டனை கைதியாக ப்ளே பண்ண போகிறோம் அதாவது நம்மளை தூக்கில் போடுறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நம்மளை எக்ஸ்பெரிமெண்ட்காக இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற கார்ட் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் அப்படி கேட்கலன்னா உங்களை அந்த செகண்டே சுட்டு தள்ளிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க நீ
கேளு இங்க பாரு, நீ வந்து தூக்குல தூக்கு தண்டனை கைதி ஓகேவா, உன்னை இஷ்டத்துல ஓட விட மாட்டாங்க. இப்ப இந்த தூக்கு தண்டனை கைதியை தான் எஸ்சிபி ஆபரேட் பண்ண விடுவாங்க. ஓஹோ, ஏ நம்ம சயின்டிஸ்ட் நினைச்சேன்டா நானு. சயின்டிஸ்ட் எல்லாம் இங்கே பலியாடா யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் எங்களை மாதிரி தூக்கு தண்டனை கைதியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தூக்கு தண்டனை கைதியை யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது, இந்த இடம் என்ன, அதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இருக்கிற இடம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொந்தமானது. அந்த என்ன ஆர்கனைசேஷன்னா ஸ்பெஷல் கண்டாமினேஷன் ப்ரொசீஜர். இதோட மோட்டோ வந்து செக்யூர் கண்டெய்ன் ப்ரொடெக்ட். இந்த ஆர்கனைசேஷன் வந்து மித்த இருக்கிற வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட மெயின் கோலே ஒரு டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க, அதை செக்யூராக வைக்கணும். அப்படி என்ன அந்த டேட்டாபேஸில் இருக்குன்னா அதை பற்றி இப்போ தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் பில்டிங் ஏன் இவ்வளோ செக்யூராக வச்சுருக்காங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் பில்டிங் கூட தான் நிறையா இந்த வேர்ல்டுக்கே பிரச்சனை தரக்கூடிய நிறையா கிரியேச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாமே தான் சில இருக்கிற கிரியேச்சர்ஸோட எக்ஸாம்பிள். இந்த கிரியேச்சர்ஸ்லாம் வெளியே விட்டால் இந்த உலகத்துக்கே பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் இந்த ஃபவுண்டேஷன் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளாக இந்த கிரியேச்சர்ஸை செக்யூராக வச்சுருந்தது. ஆனால் இப்போ நடந்த ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்னால இந்த கிரியேச்சர்ஸ்லாம் வெளில வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த கேமோட கோல் என்னென்னா, இந்த கிரியேச்சர்ஸ் கிட்டேருந்து எப்படியாவது இந்த ஃபவுண்டேஷனை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ் பற்றி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அப்புறம் அது என்ன பண்ணால் நம்மளை அட்டாக் பண்ணுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எஸ்சிபி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேம் பண்ணியிருப்பாங்க. எதையுமே ஸ்பெசிஃபிக்காக நேம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கேமில் ஃபஸ்ட்டு பார்க்குற எஸ்சிபி என்னதுன்னா எஸ்சிபி 173. இந்த எஸ்சிபி கீழ ஆப்ஜெக்ட் கிளாஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்சிபி கீழ பார்த்தீங்கன்னா யூக்ளிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த எஸ்சிபியை நம்மளால் நம்ப முடியாது. எப்போ அட்டாக் பண்ணும் எப்போ அட்டாக் பண்ணாதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி பண்ணாதரா எதுவும் ரிஸ்க். அப்படி இந்த எஸ்சிபி நம்மள என்ன பண்ணிர போகுதுன்னு நினைச்சீங்கன்னா, இது கூட நம்ம டைரக்டா ஐ கான்டாக்ட் வைக்கலனா நம்ம கழுத்தை நெரிச்சு கொன்றோம். இப்போ நான் அந்த எஸ்சிபி கிட்ட செத்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த எஸ்சிபி கூட டைரக்டா ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணல, அதாவது கண்ணு டு கண்ணு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு, நீங்க கண்ணை சிமிட்டீங்கன்னா அது உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். அப்போ எப்படிதான் இந்த எஸ்சிபி கிட்ட இருந்து தப்பிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்க எஸ்சிபி போற வழியில இல்லைன்னா நீங்க அமைதியா போயிட்டு அதோட கான்டாக்டை கட் பண்ணும். அதாவது அங்க டோர் ஏதாவது இருந்தா அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்படியே நீங்க வேற வழி இல்ல, அதை தாண்டி தான் போயாகணும்னா ஒரு வழி இருக்குது. அதை தாண்டி போகும்போது அதோட கான்டாக்ட் மட்டும் மிஸ் ஆகவே கூடாது, அதாவது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். திரும்பி போகும்போது கூட திரும்பிக்கிட்டே தான் போகணும். நாங்களே ஒரு பிசில மாட்டிருக்கோம் பயங்கரமா இருக்கும். டெடிபியரில் என்ன இருக்குது, அது க்யூட்டாக தானே இருக்கும் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா போயிட்டு. எக்ஸ்ப்ளோர் ஏய்
ஒரு பொம்மை மட்டும் இருக்குடா முன்னாடி. அது பொம்மையா எஸ்சிபியா பாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க, அது கிட்ட இருந்து நான் ஓடினதுனால தான் நான் தப்பிச்சேன். அப்படி இல்லைனா அதோட ஃப்ரீக்குவென்சியே என்னை கொண்டு இருக்கும். இப்போ நாங்கள் மறுபடியும் போனோடனே அதை காணோம் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் அடிக்கடி நம்ம முன்னாடி அப்பியர் ஆகும். திடீர்னு அதோட ஃப்ரீக்குவென்சி எமிட் பண்ணோம், அதுவே நம்ம காதெல்லாம் வெடிக்க வச்சிடும். இது கிட்டேருந்து தப்பிக்கிறது ஒரே வழி மட்டும்தான், இது பக்கத்தில் நம்ம இருக்கவே கூடாது. எப்படியாவது அது ஃப்ரீக்குவென்சி எமிட் பண்ணோடனே அதை தாண்டி ஓடிடணும். இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன், போன எஸ்சிபியும் சரி இந்த எஸ்சிபியும் சரி இதோட கிளாஸ் என்னென்னா கீட்டர். இந்த மாதிரி கீட்டர் கிளாஸில் இருக்க எஸ்சிபிலாம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் அதை கண்டுக்காமல் போனால் கூட உங்களை அது பார்த்துருச்சுன்னா அட்டாக் பண்ணியே தான் தீரும். அட்டாக் பண்ணி உங்களை கொல்லாமல் விடாது. வேற எஸ்சிபிடாது வேற எங்கே இருக்கடா. ஏய் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் அது கூட எந்த பிரச்சனையுமே பண்ணல, வெறும் பார்த்ததுக்கு மட்டுமே எனக்கு ஒன்றுச்சு. அப்புறம் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரில, நான் சாகும் போது அந்த எஸ்சிபி ஒரு மனுஷன் சவுண்டு கொடுத்துச்சு, அதாவது தேர் யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னா அந்த எஸ்சிபி மனுஷன் வாய்ஸில் பேசி நம்மளை வர வைக்கும். அதாவது கடைசியாக அது சாவடித்த விக்டிம் வந்து என்ன பேசியிருக்காங்களோ அதை அது இமிட்டேட் பண்ணி புது விக்டமை பிடிக்கும். இப்படி ஒரு பயங்கரமான க்ரீச்சர் தான் அது. எப்படி வந்தீங்க? ஏ யாரா பேசுறாங்க பாடுறா, சசி அலோன்றாங்க பாடுறா, எனக்கு தெரியலடா, கேட்கவே இல்லை. ஏ வந்துட்டான்டா யோகி. இப்போ உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டிருக்கோம், அது ஒன்றும் இல்லை, அந்த எஸ்சிபி எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது, நம்மளை கூப்பிடுது. ஸ்ட்ரைட்டாக ஒரு எஸ்சிபி இருக்கு அங்கே டனலில், உள்ள டனலில் இருக்குடா. இருக்காங்கடா, யாரும் இருக்காங்கண்ணா டனலில் இருக்கா, உனக்கு எப்படி தெரியுது? நைட் விஷன் போட்டிருக்கேன்ல. சூப்பர். அப்போ இந்த எங்கடா போகிறதப்பா, எப்படி போகலாமா? இங்கே ஆ அப்படி போ. இங்கே பாடுறா, இங்கே பாடுறா, இந்த வழியே பாடுறா. எலிவேட்டர் போயிடுச்சுடாது, இந்த பக்கம் வாடா சசி. இன்சைடு நான் போய் இருக்கறேன். எஸ்சிபி பாரு சசி, பாரு உனக்கு தெரியுதா? அங்க எதுமே இல்ல யோகி, ஸ்ட்ரைட்டா அப்படியே போலாம். அங்க தான் இருக்கு, இந்த எஸ்சிபி தான்டா. அது இல்லை வந்துட்டு இருக்குன்ற இல்ல. போன எஸ்சிபி மாதிரி இந்த எஸ்சிபி கிட்ட நீங்கள் ஓடிலாம் தப்பிக்க முடியாது, ஏன்னா அதோட ஸ்பீடு நம்ம ஸ்பீடை விட அதிகமாக இருக்கும். இது கிட்டேருந்து தப்பிக்கிற ஒரே வழி அது கண்ணில் படாமல் இருக்கிறது தான். இப்போ பார்க்க போகிற எஸ்சிபி ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும். இந்த எஸ்சிபி எங்களை 4-5 பயன்படுத்தியிருக்கு, இது நம்மளை கொல்லாது, இருந்தாலும் பயமாக இருக்கும். கண்டிப்பாக எதுவும் இருக்குடா, உள்ள கண்டிப்பாக எதுவும் இருக்குடா. கேடிடே எஸ்சிபிடா. என்ன பண்ணோம்? இங்கே வா, இங்கே வா டேய். இந்த எஸ்சிபி எந்த இடத்துல இருந்தாலும் வரும், நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அங்கேருந்து வரும். ஸோ நீங்கள் திடீர்னு ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பீங்க, உங்கள் காலு கீழே கூட அது மேலேருந்து எந்திச்சு வரும். அது என்ன அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்பீங்க நீங்கள். சரி இப்போ அது போயிடுச்சா பாருங்க. அந்த எஸ்சிபி உங்களை எப்படி அட்டாக் பண்ணுன்னா, லைட்டாக ஒரு புஷ் மட்டும் பண்ணிவிடும், நீங்கள் அதோட டைமென்ஷனுக்கு போயிடுவீங்க. இந்த டைமென்ஷன் பேர் பாக்கெட் டைமென்ஷன் சொல்லிட்டு, இந்த இடத்துலேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் இந்த இடம் எல்லாமே ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும், இதோட அட்மாஸ்ஃபியரே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜம்ப் ஸ்கேர்னு ஒன்று இருக்குது, அதாவது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து உங்களை பயன்படுத்துறது, அதுக்காகவே வச்ச எஸ்சிபி தான் இது. அதுக்கப்புறம் அந்த இது லைன் நாங்கள் எலிவேட்டரில் போயிட்டு யோகி அப்படியே தைரியமா போறாரு. நாங்கள் அந்த எஸ்சிபி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ளோர் மேலே ஃப்ளோருக்கு போனோம், ஆனால் மேலே ஃப்ளோரில் எங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்கிது அது. இந்த எஸ்சிபி கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், இது கிட்டேருந்து தப்பிக்கிற ஒரே வழி அது தள்ளி விட்டோடனே பாக்கெட் டைமென்ஷனில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் வெளில வர்றது மட்டும்தான்.
இந்த கேமில் நைட் விஷன் காகுல்ஸும் இருக்குது. ஸோ அதை போட்டிங்கன்னா நீங்கள் அவன் வரதை முன்னாடியே லைட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். நம்மளுக்கு உள்ளே போயிட்டேன்னா எஸ்சிபியாக வெளில வருவேன். அப்படியா? சரி உள்ள போ. ஏய் வருதுடா வருதுடா வருதுடா. ஏய் அது வருதுடா. என்னடா இங்கே இருக்கிற எஸ்சிபி எல்லாமே உருவமாக மட்டும் வராது, அதாவது மான்ஸ்டர்ஸாக மட்டும் வராமல் சில எஸ்சிபி ரூம் மாதிரி கூட வரும். ரூமில் என்ன பயங்கரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ரூம் டோரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ரூம் வராது, மறுபடியும் அதே ரூம் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வாட்டி திறந்துட்டே இருந்தாலும் அதே ரூம் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே லூப்பில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த லூப்லேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க டோரில் போனால் போதும். ஆனால் இந்த லூப்பில் நீங்கள் மறுபடியும் போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடக்கும். உங்ககிட்ட இருக்க ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி வந்திருக்கும். அப்புறம் உங்கள் லெஃப்ட் சைடில் திடீர்னு ஒரு கார்டு வந்துடுவான். இவங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிவாங்க. இன்னமும் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த டெட் பாடி பறக்கலாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப ரிஸ்க்கு. சில எஸ்சிபியை இந்த கேமில் மிஸ்டியாகவே விட்டு வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் SCP-372. இந்த எஸ்சிபியை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அது எப்போ அப்பியர் ஆகும்னே தெரியாது. எங்களுக்கு அப்பியர் ஆகலை, உங்களுக்கு நீங்கள் விளையாடி பாருங்கள். அப்பியர் ஆனால் சொல்லுங்கள். சூப்பர்ரா, இதுக்கு நிறைய இருக்குடா. 372 இருந்தா ஆப்ஜெக்ட் கிளாஸ் யூக்ளிட் 372 போட்டுருச்சு. இஸ் கண்டெயின்ட் செல். ஆமாண்டா, இந்த செல்லு தான்டா கண்டெயின்ட். இந்த செல்லா, இந்த செல்லு தான் கண்டெயின் பண்ணியிருக்காங்களா? சில டைம்ஸ் பிளிங்க் ஆகும் போது அப்பியர் ஆகும்னாங்க. ஆனால் நாங்கள் இந்த ஃபுட்டேஜை 2-3 வாட்டி அனலைஸும் பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு அப்பியர் ஆகலை. இங்கே இருக்கிற எல்லா எஸ்சிபியுமே நம்மளுக்கு தொல்லை தான் தரும்னா இல்லை. சில எஸ்சிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அது கிளாஸ் ஆப்ஜெக்ட் கூட சேஃப்னு தான் சொல்லியிருப்பாங்க. சேஃபாக இருக்கிறதையும் இங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சில இது சேஃபாக இருந்தால் கூட மித்தவங்க கையில் படக்கூடாதுன்றதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மிஷின் இருக்குது. இதுவும் ஒரு எஸ்சிபி தான். அப்படி என்ன இந்த மிஷின் பண்ணிடும்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இன்டேக்னு ஒன்று இருக்குது, அவுட் டேக்னு ஒன்று இருக்குது. இன்டேக்கில் நீங்கள் ஏதாவது பொருள் வச்சிங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு வாட்ச் வைக்கிறேன்னா, அவுட் டேக்கில் அது என்ன பண்ணோம்னா எனக்கு வாட்சை தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். அதாவது வாட்சில் இருக்க சின்ன சின்ன ஸ்க்ரூ முதக்கொண்டு எனக்கு பிரித்து கொடுத்துரும். அந்த மாதிரி நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் பொருளோ இல்லைனா எதை வச்சாலும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துரும். ஆனால் இதை இன்னும் பயாலஜிக்கல் மேட்டர், அதாவது ஏதாவது அனிமல்ஸ் வச்சோ ஹியூமன்ஸ் வச்சோ டெஸ்ட் பண்ணலை. சசி, இப்போ வந்து நான் உள்ளே இருக்கேன். அதெல்லாம் இல்லை. நான் உள்ளே போயிட்டேன்டா. ஏதா பண்ண உள்ள போயிட்டியா? ஏய் சாமியை திருப்பணும்டா. அந்த சாமியை திருப்பணும்டா. திருப்பு ஏதா திருப்பு ஏதா நடக்குதா? ஆமா, என்னால வெளில வர முடியலடா. நான் உள்ள இருக்கேன். இப்போதைக்கு இது ஆப்ரேஷனில் இல்லை, அதனால தான் இது எந்த பிரச்சனையும் பண்ணல. இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ரஃப்பு, கோர்ஸு, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பொருளாக பிரித்து கொடுத்துரும். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பொருளை மட்டும் பிரித்து கொடுக்கும். இந்த எஸ்சிபி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தராது. சேஃபான கிளாஸ் ஆப்ஜெக்டில் தான் இந்த எஸ்சிபியும் வரும். இது பார்த்தீங்கன்னா SCP-500. இது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டேப்லெட். அந்த டேப்லெட்டில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டேப்லெட்டை சாப்பிட்டவங்க சாகவே மாட்டாங்க. சாகாவரம் பெற்ற டேப்லெட் இது. அப்போ ஏன் இதை உள்ளே வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட்டில் தான் இருக்குது. இந்த டேப்லெட்டை ரொம்ப ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 மட்டும்தான் இருக்குது இந்த டேப்லெட் உலகத்துலேயே. இது தப்பான ஆளு கைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் உள்ளே வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் ஏதாவது டெரரிஸ்ட்டு அவங்க கைக்கெலாம் போயிடுச்சுன்னா அவங்க சாக வரம் பெற்றாங்கன்னா உலகமே போயிடும். ஸோ அதனால தான் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. SCP-500-01 டேப்லெட் கிடச்சிருக்கு. யூ ஸ்வாலோட் த பில்லா? இல்லை.
டேஸ்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி அப்படினா ஏய் லெவல் 3 கீ கார்டு கிடைச்சிருக்குடா எனக்கு லெவல் 3 கீ கார்டு கிடைச்சிருக்குடா சரி அது ஓகே இப்போ நான் இம்மார்டலா ஏமாண்டா நீ இம்மார்டல்ரா ஏன் எப்படி உனக்கு தெரியும் போன இமேஜை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அடுத்து வர எசிபி வெறும் செவுத்தில் இருக்கிற ஒரு ஓட்டை தான் மான்ஸ்டர்ஸ்னால் பயமாக இருக்கும் உங்களுக்கு செவுத்து ஓட்டையில் என்ன பயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் என்னன்றதை பற்றி இன்னமும் இருக்குடா எசிபி 1162 வந்துருச்சு நமக்கு 1162 எங்கே இருக்கு போகலாம் ஏய் அது வந்துச்சா அதில் அதுக்குள்ளேருந்து வந்துச்சா உனது இந்த ஓட்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐட்டம்ஸ் வந்துகிட்டே இருந்தது சரி யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் தான் வருதுன்னு சொல்லிட்டு அஸ்வினும் எடுத்துக்கிட்டே இருந்தான் அந்த உள்ள இருக்க ஐட்டம்ஸை மாஸ்டர் கார்டு பிளேயிங் கார்டு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் கேஸ் மாஸ்க் ஒரிகாமி பிளேயிங் கார்டு மாஸ்டர் கார்டு ஒரிகாமி எப்பரா செத்த யாரா செத்தா இந்த ரத்தம் உள்ளேருந்து வரல அஸ்வின் கிட்டேருந்து வந்திருக்கு இது எப்படி அஸ்வினோடதுன்னு கண்டுபிடிச்சோன்னா அவன் நடக்கும் போதும் அவன் காலு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தமாக இருந்திருக்கு காய்ச்சல் எடுத்துக்கிட்டல எதோ எடுத்துக்கிட்டல வா போகலாம் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஸ்கிரீன் அப்படியே ஆடுதுடா அப்படியே ஏய் உன் காலில் ஃபுல்லாக அவன் செத்துக்கிட்டு ஏய் அப்பா வந்தாடா செத்துக்கிட்டு இருக்கான் லேண்ட் ஓனர் ஓட முடியல அவனால அவன் தாண்டா செத்துக்கிட்டு இருக்கான் பாடுறான் ஏய் ஆமாட்டா அவன் ரத்தம் ஓடுதுடா அவனுக்கு ப்ளீடிங் தான் ப்ளீடிங் அஸ்வின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸசிவ் ப்ளீடிங்னால செத்துருவான் இந்த எஸ்சிபிலாம் சாதாரணமாக இருந்தால் கூட அதோட பண்ணுற வேலைலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அடுத்த எஸ்சிபி ஒரு மியூசிக்கல் நோட் இந்த மியூசிக்கல் நோட்டில் என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னா இந்த மியூசிக்கல் நோட்டு சாதாரண பென்சிலோ பென்னை வச்சோ எழுதல ரத்தத்தை வச்சு எழுதியிருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஆர்கியாலஜிக்கல் டீம் வந்து தோண்டிக்கிட்டு இருக்கப்போ இட்டாலியில் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க இந்த மியூசிக்கல் நோட் பக்கத்தில் போனீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் கூட போக தேவையில்ல அதுவே உங்களை எடுத்துகிட்டு போகும் நானே போகிறேன்டா அந்த மியூசிக்கல் நோட்டை தாண்டி நீங்கள் வெளில வந்துடணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே பூந்து அது மோசமான லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸை கொண்டு வரும் இப்போ நம்ம பார்க்க போகிற எஸ்சிபி எல்லாரு கண்ணுக்கும்லாம் தெரியாது உங்களுக்கு அது இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அது எப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியும்னா நைட் விஷன் யூஸ் பண்ணால் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஒரு நிமிஷத்தில் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு எல்லாமே தெரியுது நீ உண்மையிலே சரியா இருக்கடா இது இவனுங்க ரெண்டு பேர் நைட் விஷன் போட்டிருந்தா தெரியும் அழதே இருப்பானுங்க நைட் விஷன் போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இது இருக்கிறது தெரியாமல் அது பக்கத்தில் நின்றுட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கே தெரியாமல் அது உங்களை அட்டாக் பண்ணி கொண்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும் ஒரு பெஸ்ட் எஸ்சிபியை நான் கடைசிக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த எஸ்சிபி ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு டோர் அப்பியர்ஸ் டு பீ லாக்ட் எல்லா டோரும் அன்லாக் ஆயிருக்கு லாக் ஆயிருக்கு இது வந்து இங்க நீ இப்படி தான் வரணும் ஏய் போர்ட்டல் ரா போர்ட்டல் ரா போர்ட்டல் வேற வழி இல்லடா
ஏன் இந்த எஸ்சிபி இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது பேர் ஷைகாயின்னு கூட ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா இதோட மூஞ்சியை யார் பார்த்தாலும் இதுக்கு பிடிக்காது, எப்படியாவது அது கவர் பண்ணிக்கும், பார்த்தவங்கள சும்மாவே விடாது, உங்கள் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி கொல்ற வரைக்கும் சும்மாவே விடாது. இந்த எஸ்சிபியை கண்டெயின் பண்ணியிருக்க ரூமில் ஒரு செக்யூரிட்டி கேமரா கூட இருக்காது. செக்யூரிட்டி கேமரா வழியாக அது மூஞ்சியை பார்த்துட்டா கூட அது சென்ஸ் பண்ணிடும், உங்களை வந்து கொண்டுடும். ஸோ அதனால ஒரு ஓட்டை கூட இருக்காது அது இருக்கிற இடத்துல. செவன்டீன் டுவெண்ட்டீஸில் பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் வந்து அதிகமாக பரவிக்கிட்டு இருந்தது, அதனால நிறைய பேர் இறந்துட்டும் இருந்தாங்க. அப்போது டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சூட் போட்டதாக சொல்கிறாங்க. இந்த சூட்னால் அவங்களுக்கு நோய் வராமல் இருக்க பாதுகாக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இந்த சூட் வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருந்தது, அதனால இதையும் ஒரு எஸ்சிபியாக கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எஸ்சிபியும் இந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது அட்டாக் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எஸ்சிபி உங்கள் கழுத்து தான் மெயினாக குறி வைக்கும், அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணும், அதுக்கே நீங்கள் செத்துருவீங்க. இப்போது நான் எல்லா எஸ்சிபியுமே சொல்லலை, சில எஸ்சிபியை அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அது அவ்வளோ பயங்கரமாக இருக்காது. இருந்தாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக நான் அது இப்போதைக்கு அதை சொல்லலை. இதுங்க கிட்டேருந்து நம்மளுக்கு தப்பிக்க வழியே இல்லையானா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இந்த கேமில் உங்களுக்கு நிறைய கீ கார்டு கிடைக்கும், அந்த கீ கார்டை வச்சு தான் உங்களால் வேறு வேறு ரூம் போக முடியும், எஸ்கேப்பும் ஆக முடியும். ஒரு கீ கார்டு இருக்குடா, இங்க கீ கார்டு எடுத்து 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 வரேன். கீ கார்டு லெவல் லெவல் 1 தான். ஏய் இங்க வா, இங்க வா, இங்க இருக்கு. உங்கள் கைக்கு எப்படியாவது ஆம்னி கீ கார்டு மட்டும் கிடச்சிடுச்சுன்னா போதும், அது எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை கிடச்சிட்டாலே நம்ம கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆன மாதிரி தான். இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த எண்டிங்கே 4 டைப்பாக முடிய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்களே விளையாடி இந்த கேமை நானே முடிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த எண்டிங் செக்ஷனை பார்க்காதீங்க. ஸோ நம்ம ஒரு ஒரு எண்டிங்காக பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்டிங் கொஞ்சம் ட்ராஜிக் தான். இந்த இடத்துல நம்ம பார்க்காத எஸ்சிபி ஒன்று இருக்குது, அதுதான் எஸ்சிபி 682. இந்த 682 வந்து வெளியே வந்துச்சுன்னா ஹியூமனிட்டிக்கே பிரச்சனை. ஸோ இது எப்படியாவது வெளில வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்தையே மொத்தமாக பாம் வச்சு உடச்சி தள்ளிடுவாங்க. இந்த இடத்துக்கூடியே நம்மளும் செத்துருவோம். அடுத்த எண்டிங்கில் இந்த பாம்ப் டெட்டனேட் ஆகாது, ஆனால் பக்கத்தில் ஒரு கார்டு வந்து நம்மளை சுட்டு கொண்டுருவோம். இந்த ரெண்டு எண்டிங் ட்ராஜிக் ஆனாலும் அடுத்த ரெண்டு எண்டிங் ட்ராஜிக்காக முடியாது, ஏன்னா நம்ம மெயின் கேட் வழியாக எஸ்கேப் ஆகிட்ருப்போம். ஆனால் மெயின் கேட்லேயும் நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க, அப்போ தான் நம்ம நினச்சி பார்க்காத மாதிரி எஸ்சிபி 106 வந்து நம்மளை கிட்டத்தட்ட காப்பாற்றி விடும். ஸோ அங்கே இருக்கிற கார்ட்ஸோட கவனம்லாம் அது மேலே போயிடும், நம்ம அப்படியே சைடில் வழியாக தப்பிச்சு ஓடிடலாம். தப்பிச்சு அங்கே ஓடும் போது நம்ம கண்ணு முன்னாடி கார்ட்ஸ் வந்துடுவாங்க, ஆனால் அவங்க நம்மளை கொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த ஓடிப்போன எஸ்சிபியை பிடிக்க நம்மளோட இன்ஃபர்மேஷன் தேவை, அதனால அவங்க டெம்பரவரியாக நம்மளை பிடிச்சி வச்சுருவாங்க. இந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூட்ரல் எண்டிங் மாதிரி, அதாவது நீங்கள் தப்பிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, தப்பிக்கலன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் டி தான், ஆனால் ஒரு கிளாஸ் டியால் எப்படி இவ்வளோ தூரம் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே டவுட் வந்துடும், அதனால உங்களே எஸ்சிபின்னு நினச்சி உங்களை பிடிச்சி வச்சுருவாங்க. இந்த
இந்த எஸ்இபி கிரியேச்சர்ஸ்லாம் உண்மையிலே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. இதெல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கிற நிறைய பேர் எழுதுனது தான், பயங்கரமாக எழுதியிருக்காங்க. அதை வந்து இந்த கேம் யூஸ் பண்ணிட்டு பயங்கரமான மான்ஸ்டர்ஸை கொண்டு வந்திருக்கு. இந்த கேம்லே இல்லாத நிறைய எஸ்இபி கூட அந்த விக்கிபீடியா ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது, அதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஸ்இபி பற்றி தெரிய வரும். ஒரு ஒரு எஸ்இபி பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஹாரருக்கான பசியை தீர்த்துக்கலாம். இந்த கேம் பிசியில் மட்டும் இல்லை, மொபைலில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு புது டைப் ஆஃப் கேமு. மைன்கிராஃப்ட் வீடியோஸ்க்கு வியூஸ் போகிற அளவுக்கு இந்த வீடியோக்கு வியூஸ் போகாது. இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கேம் ஆடணும்னு தோணுச்சுனாலே அது எங்களுக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு இன்னொரு ஒரு புது கேமை சஜஸ்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். பயங்கரமா இருக்குடா, சீரியஸா பயந்துட்டேன். எனக்கு இந்த கேம் பிடிக்கலடா, வேணாம்டா.